ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஷாட நவராத்திரியில ஏழு நாள் பூஜைகள் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஏழு நாளும் ஏழு விதமான அலங்காரத்தில் புது ட்ரெஸ்ஸோட எங்கள் வீட்டில் வராகி அம்மன் காட்சியளிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான மந்திரங்கள் வந்து அன்றைய தினம் வந்து ஜபிக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும் பொழுதும் அதை வந்து நிறைவு பண்ணக்கூடிய விதத்தில் மந்திரங்கள், தீபாரதனை எல்லாமே, ஆரத்தி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், நிவேதனம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒன்று முத்திரைகளை வந்து பயன்படுத்துறது. குறிப்பாக வாராகி அம்மனை நோக்கி வழிபடும் பொழுது வாராகி முத்திரை பண்ணுறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும். அந்த முத்திரையோடு சேர்த்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முத்திரைகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். குபேர முத்திரையில் இருந்து தொடங்கி இன்றைய தினம் வந்து நான் வழிபட்ட முத்திரை வந்து வாராகி முத்திரையோடு சேர்த்து ராஜமாதங்கி முத்திரை. இந்த முத்திரைகளுடைய பயன்பாடுகளை நான் ஏற்கனவே பல வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க நம்ம பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். முத்திரைகள் அப்படின்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து மேம்படுத்தக்கூடியது. அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து நரம்புகளோட தொடர்புடையது. நம்ம எந்த விதமான பூஜை பண்ணுறோமோ அந்த குறிப்பிட்ட தெய்வத்துடைய முத்திரையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். இன்றைக்கு வந்து ராஜ மாதங்கி முத்திரையை வந்து பயன்படுத்தியிருக்க, வாராகி முத்திரையோட சேர்த்து ராஜ மாதங்கி முத்திரை மிக மிக அற்புதமான முத்திரை. அந்த முத்திரையை பயன்படுத்துறதால என்ன பலன் அப்படின்றத தனியாகவே நான் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். அந்த ஒரு முத்திரை பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ராஜ உறுப்புகளையும் தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால நம்ம வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாகவும் ராஜ மாதங்கி அம்மாவும் இந்த வந்து வாராகி அம்மனும் இருக்காங்க. அதனால இந்த ரெண்டு முத்திரையும் வந்து இணைச்சு நான் இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.